ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு மாமா வீட்டுக்கு போனீங்க, அதுக்குள்ளே வந்துட்டீங்க. அது ஏமா கேட்குற, போயிருக்க வேண்டிய அவசியமே இல்லை, ஒரே அலைச்சல் ஆகி போச்சு. ஆமா என்ன, நீ மட்டும் இருக்க? எங்க என் குல கொழுந்து சம்பந்தம்? உள்ளதான் இருக்கான். கூப்பிட அவன. சம்பந்தம்? ஏங்க சம்பந்தம்? அவனை கூப்பிட்டு திட்டுக்கிட்ட ஏதாவது போறீங்களா? கொஞ்சம் போறேன். இதுக்குதான் அந்த காயத்ரி அன்னைக்கு வீட்டு கூட்டு வந்துடலாம் சொன்னேன், நீதான் ரிசப்ஷன் முடிட்டா கூட்டுக்கலாம் சொன்னேன். நீ எப்படியாச்சும் எனக்கு ஆதரவா வருவேன் சொல்லிதான் நான் உனக்கு முன்கூட்டியே முத்தம் கொடுத்தேன். ரொம்ப அலக்காத. அன்னைக்கு டிரஸ் வாங்கணும் சொல்லி காசு வாங்கிட்டு போனால, டிரஸ் எங்க, பில் எங்க, கணக்கு எங்க, கணக்கு கூட என்ன பில்லு கணக்கெல்லாம் கேக்குற? நீ என்ன இன்கம் டாக்ஸ் கட்ட போற? திருட்டு தனமா தானே சேர்த்து வச்சிருக்க? பேசாம இரு. டேய் வாய்ஸ் அவடால் பேசி விஷயத்த திசை திருப்பாத. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. பில் எங்க, காசு கணக்கு எங்க, குடு. அந்த காசெல்லாம் செலவாயி போச்சு. டேய் அதிபர செலவாகும். அன்னைக்கு வாங்கின பொருளுக்கு எல்லாம் மாப்பிள்ள தானே பில்லு கொடுத்தாரா? நீ ஒரு பைசா கூட செலவு பண்ணு மகா சொன்னிச்சு. நான் கொடுத்த பணம் எங்கடா? குருவி சேர்க்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்த பண்ண முடியாது. இங்க வாரு, குருவிய கேவலப்படுத்தாத. குருவி உண்மையிலே கஷ்டப்பட்டு சேர்க்கும். நீ தாத்தா பணத்தை தானே உருவி உள்ள வச்சு தெரியாம சேர்த்து வச்சிருக்க. சரி, நான் தெரியாம தான் கேக்குறேன். எல்லா சொத்து பணமும் எங்களுக்கு தானே வந்து சேரும். நாங்க தானே செலவழிக்கணும். நீ என்ன கணக்கு மூலமா இடையில கேட்டுக்கிட்டு இருக்க? அப்பா அம்மா பிகே பண்ணு. போடாங்கட்டு. என்ன பெரியசூடன் அதிர்ச்சி ஆயிட்டீங்க? நாம பரப்பிட்டு வந்தோம், பின்னாடி இவங்க கிளம்பி வந்துட்டாங்களேன்னு பாக்குறீங்களா? அதெல்லாம் இல்ல மச்சான், வாங்க உள்ள வாங்க. ஆமா வாங்க சார், வாங்க வாங்க. அப்புறம் என்ன சம்பந்தம், காயத்ரி என்ன சொல்றா? என்ன கிண்டல் பண்றீங்களாங்க? நான் எதுக்குப்பா கிண்டல் பண்ண போறேன்? நான் இங்க காயத்ரி அங்கன்னு ரெண்டு பேரையும் பிரிச்சு வச்சிருக்கிய, அப்புறம் என்னத்த பேச கூட முடியல. சரி, காயத்ரி என்னை பத்தி ஏதாவது சொல்லி விடுச்சா? சேச்சா இல்ல இல்ல, சொன்னா நான் வந்து சொல்ல மாட்டேனா? ஒரு வாரம் பொறுத்துக்க. இப்படித்தான் எல்லாரும் சொல்றீங்க, ஒரு வாரம் ஒரு வாரம்னு இப்படியே போயிட்டு. சும்மாரா? சும்மா தானே இருக்கேன். அண்ணே நீங்க சொல்லுங்க, என்ன பின்னாடியே வந்திருக்கீங்க? ஒண்ணு இல்லம்மா, இப்ப பாபுவையும் ராணியும் இந்த வரவேற்புக்கு கூப்பிடலாமா வேண்டாமாங்கறத பத்தி நீங்க ஒரு முடிவு சொல்லிட்டு வந்துட்டீங்க. ஆமா, அதான் இவரு தெளிவா சொல்லிட்டாரு என்ன கூப்பிட வேண்டானு. அதை சொல்லிட்டு தானே நாங்க இங்க வந்தோம். நீங்க நல்லா தெளிவா சொல்லிட்டு தான் வந்தீங்க. நீங்க இங்க வந்த பிறகு எங்க வீட்டுல ஒரு குழப்பம் வந்துருச்சு. பொண்ணை பெற்ற அப்பா அம்மா இல்லாம எப்படி இந்த வரவேற்பு நடத்தலாம் அப்படின்னு மீனாட்சிக்கே ஒரு தர்ம சங்கடம் வந்துருச்சு. மீனாட்சிக்கா? மீனாட்சிக்கு அப்படி ஒரு சந்தேகம் வந்துச்சு? என்ன மீனாட்சிக்கு அப்படி எல்லாம் சந்தேகம் வரக்கூடாதா? என்ன தர்ம நியாயம் தெரியாத ஒரு தர்பூசணின்னு நினைச்சிட்டீங்களா? என்ன உன்னை பத்தி இப்படி ஒரு அபிப்பிராயம் வச்சிருக்காரு பெரிய சூடனு? சரி அதெல்லாம் இருக்கட்டும், அவர் நினைக்கிறதெல்லாம் இருக்கட்டும். பிரசாத் நினைக்கிறான், அவன் பாபுவும் ராணியும் இந்த வரவேற்புக்கு வந்தே தீரணும்னு அவன் நினைக்கிறான். மாமா மாமா, நான் சொல்றேன் தப்பா இருக்காதீங்க. எங்க அப்பா அம்மா பேச்ச நீங்க மதிக்காதீங்க. இந்த ரிசப்ஷனுக்கு என் மாமாவும் அத்தையும் வந்தானு, அப்பதான் நான் தாலி கட்டுவேன். அதான் கோயில வச்சு தாலி கட்டி அப்புறம் அது ஏதோ ஒரு பதட்டத்துல சொல்லிட்டேன். ஆனா அவங்க ரெண்டு பேரும் வந்தே ஆகணும். சும்மா போட்டுக்கிட்டு இந்த மாதிரி இளவெல்லாம் வந்து சேருந்தான். நான் அன்னைக்கே சொன்னேன் இந்த மாதிரி எல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு. கேட்கலையே, ரிசப்ஷன் நடத்தே தீரணும், செலவெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சொன்னாரு. ஆனா இப்போ கிடைக்கிறதெல்லாம் கிடைக்கட்டும், கிழவனத்துக்கு மனையில வைக்கிற மாதிரி இப்ப சபையில கொண்டு வந்து அவங்களை மரியாதை செய்யணுங்கிறாரு. இதெல்லாம் சரியில்லை மச்சான். என்ன சரியில்லை? என்ன பத்தா நீங்க ரெண்டு பேர் வரலாம், உன்ன பத்தா அவங்க ரெண்டு பேரும் வரக்கூடாதா? டேய் சுமாரா, இப்ப என்ன மச்சான், அதுக்கு சமாதானம் பேசி எங்களை சம்மதிக்க வைக்க வந்திருக்கீல? அதான் அதேதான். இதை பாருங்க மச்சான், நீங்க எத்தனை முறை சமாதானம் பேசினாலும் இதுக்கு நாங்க ஒத்துக்க மாட்டோம். பாபு ராணி இந்த விசேஷத்துக்கு வரக்கூடாதுன்னா வரக்கூடாதுதான். ஆமா அண்ணே, எங்களுக்கு வந்த அசிங்கத்துக்கு அவங்க தான் காரணம், அவங்க வரவே கூடாது. புஷ்பா, நீங்க ரெண்டு பேரும் எந்த காரணமும் காரியமும் இல்லாம வீம்பு பண்றீங்க. வீம்பாவே இருந்துட்டு போட்டங்க, உங்க சௌரியம் எப்படி எப்படி வேணா வச்சுக்கங்க. இந்த பாருங்க பெரியசூடன், வீம்பு பிடிக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல. ஒரு அர்த்தம் இல்லாம காரியத்துக்கு வீம்பு பிடிச்சோம்னா யாருக்கு நட்டம்? குளத்தை கோவிச்சுக்கிட்டு கால் கழுவாம போனவங்க கதையே ஆயிடும். இந்த பாருங்க, பாபுவும் ராணியும் வந்தா நீங்க வரமாட்டேன்னு உங்க முடிவு சொல்லிட்டீங்க. ஆனா பிரசாத் என்ன நினைக்கிறான், அவன் என்ன முடிவு எடுத்திருக்கான்னு தெரியுமா? என்னன்னு என்ன முடிவு எடுத்திருக்காரு? பிரேசுடனும் புஷ்பாவும் வரலனாலும் பரவாயில்ல, பாபு ராணி வந்தே ஆகணும் சொல்றான். தபாஸ், சரியான முடிவு, இதை நான் வழிமொழிகிறேன் மாமா. ஆக மொத்தம் எந்த பாபு ராணி வரக்கூடாது நீங்க நினைச்சீங்களோ அவங்க முன்னால நிக்க போறாங்க.
முன்னாடி தானே எல்லாரும் வரவேற்கணும்னு நினைச்சீங்க இல்ல, நீங்க வரப்போறது இல்ல. இதுதான் இதுதான் நீங்க போனப்புறம் எங்க வீட்டுல எடுக்கப்பட்ட முடிவு. என்ன மீனாச்சி, நீ பேசாம நிக்கிற? சொல்லு சொல்லு, பிரசாத் சொன்னதை சொல்லு அவங்க கிட்ட. இது ரொம்ப அநியாயம். சரியா சொன்னமா, அநியாயம் தான். இதே தான் நான் சொன்ன பிரசாத் கிட்ட. ஏன்பா, உங்க அப்பா அம்மா எல்லாம் வந்து இந்த வரவேற்புல கலந்துக்கலாம், ஆனா வந்து பிள்ளையோட அப்பா அம்மா வரக்கூடாதுன்னு சொல்லி அது என்ன நியாயம்? சண்டை போட்டேன் உடனே அவன் சொன்னான், அப்பா உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா நீ நேர போய் மாமாவை எத்தையும் பாருங்க, விஷயத்த சொல்லுங்க, எங்க அப்பா அம்மாக்கு போனை போட்டு அவங்கள வர சொல்ல சொல்லி சொல்லுங்க. அதுக்கு சம்மதிச்சாங்கன்னா அவங்க வரட்டும், அந்த வரவேற்புல அவங்க கலந்துகிட்டா எனக்கு ஆட்சேபணம் இல்லைன்னு சொன்னான். இது இதே விஷயத்தான் மீனாட்சி சொன்னா. என்ன மீனாட்சி, பாத்துக்கிட்டு எதுவும் சொல்லாம சும்மா இருக்கு, சொல்லு. எப்படியும் பாபுவும் ராணியும் வருவாங்க, அவங்க வரக்கூடாது நீங்க நினைச்சுக்கல, நீங்க வரமாட்டீங்க அப்படின்னு எடுத்து சொல்லு அவங்க கிட்ட. அதைத்தானே பிரசாத் சொன்னான். என்ன என்ன உனக்கு தெரிஞ்ச நியாயத்தை நான் பேசணுமா? நல்லா இருக்குமா சொல்லு. நான் என்னங்க சொல்றது, எல்லாத்தையும் தான் நீங்களே சொல்லிட்டீங்களே. அப்ப பிரசாத் முடிவுக்கு சம்பந்தம் வழிமொழிஞ்ச மாதிரி நான் சொன்னதுக்கு நீ வழிமொழியற, அவ்வளவுதானே? என்னங்க இது, எல்லாத்தையும் என்னையே கேட்டுட்டு இருக்கீங்க. உன்னை தானே மலை போல நம்பி பிரசாத் அனுப்பி வச்சிருக்கான். நீ தானே அவன் அனுப்பின சமாதான புறா. இந்த சமாதான தூது முறிஞ்சு போச்சுன்னா உன் மேல பிரசாத் வருத்தப்பட மாட்டானா? உன் மேல இருக்கிற பிரியம் குறைஞ்சு போயிடாதா? அதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். நீ பாரு, நீ என்ன சொல்ல போற, நான் ஆவலாம் அவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க, சொல்லு. இவர் சொன்ன மாதிரி எப்படி இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் வந்தே தீர்வாங்கங்கிற நிலைமையில நீங்க ஒதுங்கி நிக்கிறதுல எந்த அர்த்தம் இல்லைண்ண. அதனால நீங்க மறுப்பு தெரிவிக்காம பிரசாத் சொல்றபடி செய்யுங்க. அப்புறம் பிரேசுடன் என்ன சொல்லுங்க, உங்க முடிவு என்னன்னு சொல்லுங்க. எல்லா விஷயத்துக்கும் உடனே முடிவு சொல்ல முடியாதுங்க, நான் யோசிச்சு சொல்றேன். அது போதும், பிரமாதம். யோசிச்சு சொல்றேன்னு சொல்றீங்க, யோசிக்கவே முடியாதுன்னு சொன்னவங்க யோசிச்சு சொல்றேன்னு சொல்றீங்க. தெரிஞ்சு போச்சு, உங்ககிட்டேன்னு சம்பதம் வந்துடும். இப்போதைக்கு ஒரு படி இறங்கியிருக்கீங்க, வரவேற்புக்குள்ளார படிப்படியா இறங்கி தரமட்டம் தரையை தொட்டுருவீங்க, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. சரி, நான் போய் இதே பிரசாத் கிட்ட சொல்லிடுறேன், அவனும் சந்தோஷப்படுவான். வரோம் வா, வரோம் மா, வரேன் பெரிய, வரேன் புஷ்பா. மாமா என்ன ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்காவோ, இனிப்பு இனிப்பு கொடுக்கலாம்ல பா. இவங்க ரெண்டு பேரும் சம்மதிச்சதே விருந்து சாப்பிட்ட மாதிரி ஆயிடுச்சுப்பா. ஆமா மாமா, நான் காயத்திரிட்ட சில விஷயங்கள் சொல்லணும், அதை நான் உங்கள்கிட்ட சொல்றேன், நீங்க சொல்லிடுறீங்களா? அவசியம் சொல்றேன், ஒரு வாரம் பொறுத்துக்க. மாமா முக்கியமான விஷயம் மாமா, உடனே மாமா மாமா ஒரு ஒரு நிமிஷம் கேளுங்க மாமா. எனக்கு சாப்பாடு வேணாம். அப்போ சமைச்சதுல என்ன பண்றது? கொண்டு போய் சாக்கடையில கொட்டு. காசை கொட்டி பொருளை வாங்குனது கொண்டு போய் சாக்கடையில கொட்டுறதுக்கா? அந்த ஞாயிறு எங்கிட்ட பேசாத மகேஷ், ஒழுங்கா போயிட்டு சொல்லிட்டேன். வாங்க சார், உட்காருங்க சார், உள்ள வாங்க சார். எல்லாம் இருக்கட்டா, என்ன ஒரு சத்தத்தை காண எனக்கு என்ன பேசாம இருக்கீங்க? இல்ல சார், அது வந்து கார் வாங்குறதுக்கு கடை வாங்க தெரியுது, அந்த கடனை அடைக்கிறதுக்கு ஒரு வழி பண்ணணும்னு உங்களுக்கு அக்கறை இல்ல? அதான் கடனுக்கு பதிலா காரை தூக்கிட்டு போயிட்டீங்களே, அப்புறம் என்ன? அப்ப அந்த காரை வித்து நான் கடனை கரெக்ட் பண்ணிக்கலாமா? என்னங்க புருஷன் முன்னாடி பேசாம இருக்கீங்க? இது ஒண்ணு வாரா கடன் இல்ல, கடனுக்கு ஈடா எங்கள்ட்ட கார் இருக்கு, வித்துட்டு நான் பாட்டு காசை வாங்கிட்டு பேசாம இருந்துருவேன். நீங்க என்ன பண்ணுவீங்க பொழப்புக்கு? மற்றவங்கண்ணா நான் இப்படி வந்து வீட்டில் வந்து பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன். செல்வரங்கம், உங்களை எனக்கு நல்லா தெரியும், அதனால தான் நான் இப்படி வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் எனக்கு தேவையா சொல்லுங்கள் பாப்பா. இல்லை சார், பணத்தை போராட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு தான் சார் இருக்கோம், உடனே கொஞ்சம் போராட்ட முடியல அதான். ரங்கம் ஒன்று செய்யுங்க, கட்ட வேண்டிய தவணை பாக்கி 4 மாதம் இருக்குது, அதில் பாதியாவது கட்டுங்க, நான் காரை விற்காமல் நிப்பாட்டி வச்சுருக்கேன். ஐயோ 2 மாதம் தவணையா சார்? ஏற்பாடு பண்ணிடுறேன்.
இல்லைனா என் முதலாளி என்ன நுங்கி எடுத்துருவாரு. நான் ஓம்பளப்பா பார்க்க போய் ஏம்பளப்பு போயிரும்பா, பார்த்துக்க வரேன். அப்புறம் இன்னொரு விஷயம், உன் மொட்டாட்டிகிட்ட சொல்லி சவுண்டை குறைச்சிக்க சொல்லு. நல்லதுக்கு சொல்ல வந்தம்மா, கெட்டதுக்கு சொல்ல வந்தமான்னு தெரியாமல் ஓவரா சவுண்டு விடுது, பார்த்துக்கப்பா. இன்னும் என்ன நல்லது செய்ய போகிறானுங்க? சும்மா வந்தவன் போனவே ஏற்றி விட்டான்னு என்கிட்ட ஆடாதீங்க. வந்தவன் போனவெல்லாம் ஏற்றி விட்டு தான் ஆடணுமா? எனக்கே உங்கள் லட்சணம் தெரியாதா? என்ன தெரியும் என் லட்சணம் உங்களுக்கு? குடும்பத்துக்கு வேணுங்கிற பணத்தை நீங்கள் கொண்டு வந்து கொடுத்துருந்தீங்கன்னா நான் எங்கே இதெல்லாம் செய்ய போகிறேன்? செவனேன்னு உங்களுக்கு சோறாக்கி போட்டுட்டு உட்காந்துருக்க மாட்டேனா? நீங்கள் செய்யலை, அதனால் நான் செய்ய வேண்டியதாயிடுச்சு. நான் பண்ணதில் ஒன்று ரெண்டு தப்பாக போயிடுச்சு, அதுக்கு என்னங்க செய்யறது? யார் பண்ணாலும் தப்பு வரத்தான் செய்யும். ஒன்று ரெண்டு அடி தப்பாச்சு, ஒட்டு மொத்தமாக அடி தப்பாக போச்சு. திரும்புகிற திசெல்லாம் பிரச்சனையாக இருக்கடி. காருக்கு போட்ட வேண்டிய பணத்தை நம்மளால் போட்ட முடியல, மொழி பிதுங்கி போய் நிற்கிறோம். இப்போ புதுசாக உன் சீட்டு கம்பெனி பிரச்சனை வேற. உங்கள்கிட்ட சீட்டு போட்ட ஆளுங்கள்லாம் பிரச்சனை பண்ணாமல் இருக்கணும்னா அவங்களுக்கு நீ பிடிச்ச சீட்டு பணத்தெல்லாம் திருப்பி கொடுத்தாகணும். கார் விஷயமா அது பரவாயில்ல, குடிமானத்துக்கு கார் இருக்கு, சீட்டு கம்பெனி மனது எங்கடி போகிறது? அந்த பிரச்சனை பத்தாதுன்னு அந்த ரவுடி போராட்டியை வர போலீஸில் போட்டு கொடுத்து பிரச்சனையை பெருசாக்கி வச்சிருக்க. அவள் வெளியே வந்து என்ன செய்வாளோ, அவன் புருஷன் என்ன செய்வானோ. இதை பாரு மகேஷ், நீ பண்ண காரியங்களால் குறைஞ்சபட்சம் உனக்காவது ஏதாச்சும் நன்மை இருக்கான்னு யோசிச்சு பாரு. யாருக்குமே நன்மை இல்லாத காரியத்தை பண்ணி என்னடி பயன் இருக்கு? நன்மை நினைச்சு தாங்க செஞ்சேன், ஆனால் இது இப்படியாகவும் நான் எதிர்பார்க்கல. இங்கே பாருங்க, இப்பவும் நான் உங்ககிட்ட எந்த உதவியும் எதிர்பார்க்கல. உங்களுக்கும் எதையும் பண்ண துப்பு இல்லைன்னு எனக்கும் தெரியும். எங்க அண்ணன் பிரசாத் இருக்காரு, அவர் பணம் கொடுப்பாரு. காயத்ரி கல்யாண ரிசப்ஷன்ல வச்சுக்கிட்டு அவர் எப்படி கொடுப்பாரு? அதெல்லாம் பார்த்தா முடியுமா? ஆடுற மாட்ட ஆடிதான் கறக்கணும், பாடுற மாட்ட பாடிதான் கறக்கணும். பிரசாத் அண்ணங்கிட்ட எப்படி பணம் வாங்கணும்னு எனக்கு தெரியும், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என்ன பண்ணுவோம்? கோபி அண்ணனை ஒப்பேத்தி விட்டா பிரசாத் அண்ணே தானா காசு கொடுத்துரும். மகேஷ், ஏதாச்சும் மனசாட்சியோட நீ பேசுறியா? மனசாட்சி எல்லாம் பார்த்தா பணசாட்சி கிடைக்காதுங்க. மனசாட்சி இருந்தா கார திருடிட்டு ஓடுவான் அந்த டிரைவரு. மனசாட்சி இருந்தா சீட்டு பணத்தை மொங்காம்படுவாள் அந்த பொம்பளை. மனசாட்சி இருந்துச்சுன்னா நான் பண்ணாத தப்புக்கு என்ன மிரட்டுவாள் அந்த ரவுடி பொம்பளை. என்ன ஏமாத்துறவங்க யாருக்குமே மனசாட்சி இல்லாதப்ப நான் மட்டும் எதுக்குங்க மனசாட்சியோட யோசிக்கணும்? மனசாட்சி எல்லாம் போட்ட நான் கட்டி நீங்களே வச்சுக்கோங்க, என்னைய பொழைக்கிற வழியை பார்க்க விடுங்க. இத பாரு மகேஷ், மத்தவங்க நம்மள ஏமாத்துறாங்கன்னா அது காரணம் நம்ம அவங்கள்ட்ட ஏமாறுறதுதான். நம்ம ஏமாற தயாரா இருக்கிற வரைக்கும் நம்மளை ஏமாத்ததான் செய்வாங்க. நம்ம ஏமாளியா இருந்தோம் பாரு, அதுதான் குற்றம். அப்ப ஏமாத்துறது குற்றம் இல்ல, ஏமாறதா குற்றம்ங்கறீங்களா? ஆமா. அப்ப ரைட், விடுங்க. அப்ப நம்ம இனிமே ஏமாளி கட்சியில இருந்து ஏமாத்துற கட்சிக்கு மாறிக்கலாம். நீங்க தான் சொல்றீங்களே ஏமாத்துறது குற்றம் இல்லன்னு. ஏன் இப்படி குதர்க்கமாவே அர்த்தம் எடுத்துக்கற? இங்க பாருங்க, பிரச்சனை என்னோடது, அது எப்படி டீல் பண்ணனும்னு நான் பாத்துக்கறேன். நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க. பிரசாத் அண்ணங்கிட்ட பணம் வாங்குறது என் வேலை, சரியா? பாபுவையும் ராணியையும் வரவேற்புக்கு கூப்பிடுற விஷயத்துல ஒரு வழியா பிரைசுடனை ஒழுங்குபடுத்தியாச்சு. நான் தான் சொன்னேன்ப்பா, நீங்க போய் எல்லாத்தையுமே எடுத்து சொன்னீங்கன்னா அவர் கேட்பாருன்னு. நீ வேற, நான் சொல்லி எல்லாம் கேட்கறவன் இல்லப்பா அவன். எல்லாம் மீனாட்சி தான் காரணம், மீனாட்சி சொல்லி தான் கேட்டிருக்கான். யாரையாவது இந்த விஷயத்துல நீ பாராட்டணும்னா உங்க அம்மாவை தான் பாராட்டும். அம்மா ரொம்ப தேங்க்ஸ்மா. சம்பந்தி வணக்கம். சம்பந்தி வாங்க, சம்பந்தி வாங்க வாங்க. தம்பி வாங்க. சம்பந்தி என்னப்பா, சம்பந்தி வந்திருக்காரு, முகத்தை திருப்பிக்கிற, வாங்கன்னு சொல்ல மாட்டேன். வாங்க, கேட்டுட்டேன், போதுமாப்பா. ஏன் இப்படி அநாகரிகமா நடந்துக்கிற? அவரு மகன் எங்கிட்ட நடந்துட்டு விடவா? அதுக்காக வீடு தேடி வந்தவர. சம்பந்தி விடுங்க, தம்பி கோவப்புறத்துலயும் அவரு நியாயம் இருக்குல்ல. சின்ன சம்பந்தி வீட்டுல வச்சு ரமேஷ் உங்ககிட்ட அநாகரிகமா நடந்த விஷயம் எனக்கு இப்பதான் தெரியும். கேட்ட உடனே நான் பதறி போயிட்டேன். திரும்ப திரும்ப அந்த பையன் உங்க லைன்ல கிராஸ் பண்ணிட்டு இருக்கான். ரெண்டு தடவை இப்படி ஆயிடுச்சு, ரெண்டு தடவை நாங்க இல்லாம போயிட்டேன். நான் இருந்திருந்தேன்னா இது நடக்கிற கதையே வேற, அவனை நிமித்திருப்பேன். ஆனா ஒன்னு தம்பி, அந்த இடத்துல நான் இருக்கணும் இல்லையோ
ஆனா நடந்தது தப்புதான். அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன சம்பந்தி நீங்க? அவர் பண்ண தப்புக்கு நீங்க எதுக்கு மன்னிப்பு கேக்குறீங்க? இல்லனா அவன் பண்ண தப்புக்கு தம்பி மத்தவங்க எல்லாருக்கும் தண்டனை குத்துறாப்புல இருக்கே, அது சரியில்லைங்க. அதனாலதான் தம்பிய நேர்ல பார்த்து மன்னிப்பு கேட்டு போலான்னு வந்திருக்கேன். தம்பி, அவனை நீங்க மன்னிக்கணும்னு நான் கேட்கல. அவன் செஞ்சது தப்பு தான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. மன்னிக்கிற அளவுக்கு அவன் தகுதியானாலும் இல்லை. அவன் செஞ்ச தப்பு தட்டி கேட்க முடியாம நாங்க இருந்து பாருங்க, அதனாலதான் நான் மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன். என்ன நடந்தப்போ பார்த்துட்டு தான் நின்னீங்கன்னு உங்க சித்தப்பா கிட்ட நீங்க கோவப்பட்டீங்களா? அவரால் வேற என்ன தம்பி செய்ய முடியும்? உங்க சித்தப்பா உங்க அப்பா மாதிரி இல்லை தம்பி. கோவம் வந்தா பட்டுன்னு கை நீட்டுறாள் தான், அது உங்களுக்கே தெரியும். ஆனா தப்பு பண்ணவன் அவர் மகனா இருந்தா அதை செய்யலாம். அடுத்தவன் மகனா இருக்கும்போது, அதுவும் மாப்பிள்ளையா இருக்கும்போது அவர் எப்படி தம்பி செய்ய முடியும்? அதான் அவர் தயங்கி நின்னுட்டாரு. ஆனா நான் அவனை பெத்தவன், உங்க சித்தப்பா செய்ய முடியாததை நான் செய்ய முடியும். செய்யறேன் தம்பி, அவனை நான் தண்டிக்கிறேன். என்ன நீங்க தண்டனை கண்டனை பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு? இல்ல சம்மதி, அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான், அவனை நான் பாத்துக்கிறேன். ஆனா தம்பி, நீங்க என் மக மேல கோவப்படுறதுக்கு எல்லா நியாயமும் இருக்கு, ஆனா எங்க மேலாம் கோவப்படுறதுல எந்த நியாயமும் இல்லை. எங்க மேலாம் நான் சொன்னது உங்க சித்தப்பா வீட்டையும் சேர்த்துதான் சொல்றேன். உங்களை குத்தம் சொல்றது என்னோட நோக்கம் இல்ல. ஆனா திரும்ப திரும்ப ரமேஷ் இந்த மாதிரி நடந்துக்கிறது மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. அதை நான் ஒத்துக்கிறேன்பா. இனிமே இப்படி நடக்காத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன் தம்பி. ஆனா தம்பி, அந்த கோவத்துல எங்களையெல்லாம் உங்க தங்கச்சியுடைய வரவேற்புக்கு கூப்பிடாம விட்டுறாதீங்க. உங்க வீட்டு பொண்ணுங்க எங்க வீட்டுக்கு வாழ வந்திருக்காங்க. என் மகன்களை ஒருத்தம் பண்ண தப்புக்காக உங்க வீட்டு பொண்ணுங்க உங்க வீட்டு விசேஷத்துக்கு வர முடியாம போச்சுதான். அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தம்பி. அப்படி ஒரு சூழ்நிலை உண்டாகிட வேண்டாம் தான் உங்ககிட்ட கேட்க நான் வந்திருக்கேன். விசேஷம் இருந்து இதோட நோக்கமே சண்டை சச்சுரெல்லாம் மறந்து சமாதானமா வரணுன்றதுக்காக தான். ஆனா நம்ம வீட்டுல ஏதாவது விசேஷம் வந்தா பயமா இருக்கு தம்பி. கூடுவாங்களோ மாட்டாங்களோ, வருவாங்களோ வரமாட்டாங்களோ, சண்டை வருமோ சமாதானம் வருமோன்னு பயந்துகிட்டே ஒவ்வொரு விசேஷத்தையும் நடத்த வேண்டியதா இருக்கு. அப்படிலாம் இருக்கக்கூடாது தம்பி. உண்மை சம்பந்தி, நீங்க நினைக்கிற இதே விஷயத்தை தான் நானும் பேசிருக்கேன். அதுவும் உங்க வீட்டு காது குத்தல் விசேஷத்துல. இப்ப என் மகன் நடத்துற விசேஷத்துல நீங்களும் வந்து அதே தான் பேசுறீங்க. குற்றம் பார்த்தா சுற்றம் இல்லைன்னு சொல்லுவாங்க. வர வர நாம ரொம்ப குற்றம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நெருங்கி இருந்த நாமெல்லாம் இப்ப விலகி போயிட்டோம். நம்ம குடும்பத்துக்கு நடுவுல அப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு தான் நான் ஆசைப்படுறேன் சம்பந்தி. என் வீட்டு விசேஷம்னா நீங்க ஒரு வேலையை எடுத்து செய்யணும், உங்க வீட்டு விசேஷம்னா நான் ஒரு வேலையை எடுத்து செய்யணும், அதுல பங்கெடுத்துக்கணும். அப்படி நடந்தா மனஸ்தாபெல்லாம் மறைஞ்சு போயிடும். நான் ஏன் செய்யணும், நீங்க ஏன் செய்யணும்னு வீம்பு பண்ணா எதுவுமே நடக்காது சம்பந்தி. தம்பி, நான் சொல்றது சரிதானே தம்பி? சரிங்க மாமா, நீங்க குடும்பத்தோட என் தங்கச்சியோட கல்யாண ரிசப்ஷனுக்கு வந்துடணும். இதுதான் தம்பி குணம், இப்படித்தான் இருக்கணும். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தம்பி, குடும்பத்தோட நாங்க வந்துடுறோம். நான் சொன்ன மாதிரி இந்த விசேஷத்துல நானும் ஒரு வேலையை எடுத்துக்கிறேன். சமையலுக்கு வேண்டிய காய்கறி லிஸ்ட் எல்லாம் என்கிட்ட கொடுங்க, அதை நான் என் மண்டியில இருந்து அனுப்பி வைக்கிறேன். உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத சிரமம்? இதுல என்னப்பா சிரமம்? நான் காய்கறி மண்டி வச்சிருக்கேன், லிஸ்ட்ட கொடுத்தா எங்காலுங்க கொண்டு வந்து இறக்கிட்ட போறாங்க. இல்ல அதுக்கு இல்ல, அதெல்லாம் இல்லப்பா. என் காய்கறி மண்டியில இருந்து நான் தான் காய்கறி அனுப்புவேன். அந்த காய்கறியை சமைச்சுதான் விசேஷத்துல எல்லாரும் சாப்பிடணும். என்ன சரியா? சரிங்க, அனுப்புங்க. நான் வருத்தத்தோட வந்தேன், இப்ப சந்தோஷத்தோட கிளம்புறேன். ரொம்ப நன்றி பிரசாத். ஹலோ டாக்டர், என்னக்கா சொல்றாரு? எங்க சீரியஸா இருக்கா? என்னக்கா இது? திரும்ப திரும்ப பணம் கேட்டா நான் எங்கக்கா போவேன்? நேத்து காலையில் தானே 25,000 ரூபாய் வங்கி அக்கௌண்ட்ல போட்டு விட்டேன். அதுக்கு நான் என்னக்கா செய்யறது?
தெரிஞ்ச எல்லார்கிட்டயும் நான் வாங்கிட்டேனே, இன்னும் நான் யார்கிட்ட போய் கேக்குறது? சரிக்கா, நீ அழாத. என்ன செய்ய முடியும்? எப்படியும் நான் தானே புரட்டி ஆகணும். யார்கிட்டயாவது ஏற்பாடு பண்ண முடியுமான்னு பாக்குறேன். உண்மையா இருக்கலாம், ஆனா இந்த பொண்ணு முழுக்க போய் அது உண்மை.